வடகிழக்கு மாநிலங்களின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை முன்னிறுத்தி நடத்தப்படும் இலக்கு வடகிழக்கு 2020 என்ற மெய்நிகர் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் வடகிழக்கு பகுதி தனித்துவமான கலாச்சார பின்னணியை கொண்டது என்றும் கலாச்சாரங்களின் மணிமகுடமாக இப்பகுதி திகழ்வதாகவும் கூறினார். இந்த பகுதியில் மேலும் சுற்றுலா வாய்ப்புகளை வலுப்படுத்தி உலகளாவிய சுற்றுலா மையமாக இந்த பகுதியை மாற்ற உள்கட்டமைப்பு வசதிகள் மேலும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியம் என்று கூறிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த பகுதியில் அமைதியை பராமரிப்பதற்கும் அரசு முக்கிய முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். भी जस की तस संभाल कर रखी है और मैं मानता हूं कि जिस प्रकार का इंफ्रास्ट्रक्चर श्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में बना है, न केवल भारत विश्व भर के पर्यटन का केंद्र बिंदु नॉर्थ ईस्ट कभी न कभी बनेगा, नजदीक के भविष्य में बनेगा, इसका मुझे विश्वास है। इसलिए विश्व पर्यटन दिन पर आज डेस्टिनेशन नॉर्थ ईस्ट में मैं पूरे पूर्वोत्तर भारत के सभी मुख्यमंत्री और पूरी जनता को मैं बहुत बहुत बधाई देना चाहता हूं। मित्रों, இந்த நிகழ்ச்சியில் பேசிய வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சிக்கான இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், கொரோனா தொற்று பாதிப்பு சூழலுக்கு பின்னர் நாட்டில் மிகவும் விரும்பப்படும் சுற்றுலா மற்றும் தொழில் பகுதிகளில் ஒன்றாக வடகிழக்கு மாநிலங்கள் விளங்கும் என்றார். இந்த பகுதி புதிய முறையில் வேகமான வளர்ச்சியடையும் என்று கூறிய அவர், புதிய இந்தியாவை உருவாக்குவதில் இந்த பகுதி முக்கிய பங்காற்றும் என்று குறிப்பிட்டார். இந்த மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநில வளர்ச்சி அமைச்சகம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநாட்டை நடத்தி வருகிறது. அந்த மாநிலங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்த தகவல்களை நாட்டின் இதர பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லவும் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தவும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக காணொலி வாயிலாக மெய்நிகர் முறையில் இந்த ஆண்டு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. 4 நாட்கள் நடத்தப்படும் இந்த மாநாடு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள முக்கிய இடங்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த சாதனையாளர்கள், அந்த பகுதிகளில் தயாரிக்கப்படும் சிறந்த கைவினைப் பொருட்கள் மற்றும் உள்ளூர் தயாரிப்புகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட உள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.